இமேஜ் க்குன்னு இல்ல ஃபைல் டைப் ஓகேவா ஃபைல் இந்த டைப் வந்து ஃபைல் னு இருந்தாலே நீங்க வந்து அது வந்து இதுதான் நார்மலா இமேஜ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் ஓகேங்களா டாக்குமெண்ட் ஆகட்டும் எதா இருந்தாலும் வெப்சைட் போட்ட மட்டும் அது ஒரு ஃபைல் ஓகேங்களா அந்த விஷயம் நீங்க எப்பனால யூஸ் பண்றீங்களோ அப்ப இந்த ஆக்சன் அதாவது ஃபார்ம்ல வந்துட்டு இந்த விஷயம் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது எப்படி சொல்றீங்க அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஆனா இந்த ஃபைல் டைப்புக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்காது அது இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் எங்க நீ ஒன்ஸ் நீ சூஸ் பண்ண உடனே இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா ஓகேங்களா இந்த இடத்துல தான் இருக்கும் நீங்க எந்த விஷயம் நீங்க ஃபைல் ஓவரிங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதனுடைய வேல்யூஸ் நீங்க என்ன வேல்யூஸ் யூஸ் பண்றீங்க இப்ப நான் 0.jpg யூஸ் பண்ணேன் அந்த இமேஜுக்கான ப்ரிவியூ இந்த விஷயம் இதுக்கான ப்ரிவியூ அந்த மல்டி பார்ட்ல என்னென்ன இருக்குன்னா நீ எந்த இமேஜை சூஸ் பண்ற ஒண்ணு அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு இமேஜ்னா எதுவும் வேணும்னா எனக்கு வந்து ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் டைப்பு என்ன PDF இதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சோ இதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் எங்க இருக்குன்னா அந்த மல்டி பார்ட் டேட்டா அந்த இது இருக்குல்ல அதுலதான் இருக்கும் சோ நீங்க எப்ப இது யூஸ் பண்ணாலும் இந்த இதை போடும் நெக்ஸ்ட் இங்க நான் சப்மிட் பண்ணும்போது என்ன சொல்றேன்னா ஃபைல் அப்லோட் டாட் PHP இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதாவது இந்த இடத்துல இருக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துப்போம் இதுக்கு என்ன மெத்தட் நான் யூஸ் பண்றேன்னா மெத்தடு போஸ்ட் கொடுக்கறத போஸ்ட்ன்ற மெத்தட் இப்ப டிஃபால்ட்டா இந்த இடத்துல நீ மெத்தடு இது வந்து ரெண்டு ஒரு நாலஞ்சு விதமான மெத்தட் சொல்லுவாங்க போஸ்ட் மெத்தட் கெட் மெத்தடு ஓகேங்களா டெலிட்டு இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கு ரெக்வஸ்ட் இதெல்லாம் இருக்கு இப்போ காமனா டிஃபால்ட்னு ஒன்று சொல்லுவாங்க டிஃபால்ட்னா என்னன்னா நீங்க மெத்தட் எதுவுமே கொடுக்கலன்னா அது என்ன மெத்தட் டிஃபால்ட்டா எடுத்துக்கோன்னா கெட்டு மெத்தட் எடுத்துக்கோ ஸோ நீ எந்த மெத்தட் நீ கொடுக்குறியோ அந்த மெத்தட் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணு நான் இப்போ என்ன பண்ணுறேன் போஸ்ட் பண்றேன் என்னுடைய டீட்டெயில்ஸை இன்னொரு இடத்துக்கு காட்டுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு இன்னொரு பேஜ் காட்டுன்னு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது என்ன பண்ணுறது மெத்தட் போஸ்ட் இது எங்க போகும்னா ஃபைல் அப்லோட் PHP இந்த இடத்துக்கு போகும் இது எங்க இருக்கு அப்படின்னா இதோ இந்த ஃபோல்டருக்குள்ளாரே இங்க வச்சிருக்கோம் இதுதான் கோடிங் இப்போ வந்து PHP கோடிங் எப்படி நீங்க ரெக்கார்டு கொடுத்தோம்னா வச்சு இதை பார்க்க போறீங்க ஆனா PHP வந்து இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் நீங்க வாங்குற விஷயத்த இமேஜ் சோர்ஸ் ஒரு இது ஒரு இமேஜ் டேக் இது அந்த இடத்துல சோர்ஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அப்லோடுன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ல வந்துட்டு உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க என்னென்னா இமேஜ் பிளஸ் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்லோடு இப்போ மூணு தானே இருக்கு இப்போ பாருங்க இப்போ நாலாவது ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுங்க ஓகே இந்த இமேஜ் வந்து எங்க போகும்னா இந்த இடத்துல வந்துடும் போஸ்ட் ஆஃப் சப்மிட் அப்படின்னா என்னன்னு போஸ்ட் ஆஃப் சப்மிட்னா இங்க நீங்க சப்மிட் 1 இந்த நேம் கொடுக்குறீங்களா
இந்த வேல்யூ தான் இங்க இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணும். ஆனா ஒரிஜினலா அந்த ஃபைலோட வேல்யூஸ் எல்லாம் எங்க இருக்குனா ஃபைல்ஸ் இந்த ஃபைல் தான். இப்ப நீங்க எக்ஸ்டென்ஷன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா டாட்டுக்கு அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இது என்ன கிடைச்சதுனா வெப் டாட் பி பிபின்னு வந்துடும் அப்படி இல்லையா இன்னொரு ஃபைல் இருக்கு. இப்ப ஜேபெக்னு தெரிஞ்சிச்சு, ஜேபெக்கா இருந்துச்சுனாலும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒன்லி நான் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ண போது மட்டும்தான் வேணும்னா அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்னன்னா எக்ஸ்டென்ஷன் நானே சொல்லுவேன், எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சு பண்ணுங்க. செகண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ கம்மியாக சொல்ல பாருங்க எக்ஸ்டென்ஷன் பிஎஸ்சி அப்படி இல்லை எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க ஒரு ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணு. அப்லோட் பண்ணிட்டு அதை என்ன பண்றேன்னா எனக்கு இந்த இடத்துல காட்டு. எப்படின்னா நான் என்ன விஷயம் கொடுக்கணும் ரெசியூம் என்னுடைய ரெசியூம் காட்டு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லணும்னா இவ்வளவுதான் போறீங்க. ஆனா இது என்ன ஏது இது எதுக்காக போஸ்ட் வருது இசெட்னா என்னது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இசெட்னா என்னது இது என்ன சிண்டெக்ஸ் நீங்க PHP ல தான் பண்றீங்களா என்ன HTML Python யூஸ் பண்ணி Python பண்ணனா அத புரியல. அதுல தான் இப்போ பண்ணலாம் ஆனா எனக்கு அதுல knowledge இல்ல. அதுல blockchain Python னா வேற டொமைன் வெச்சுக்கோங்க. வெப் டெவலப்மெண்ட்னா அதெல்லாம் என்னன்னா சர்வர் சைட் அதான் டேட்டாபேஸ் பேக்எண்ட் டெவலப்பர் வந்து ஒர்க் பண்றது. எனக்கு தெரிஞ்ச சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா PHP நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ணணும்னா நமக்கு வந்து கரெக்டாக தான் பண்றோமா அப்படின்றது தெரியும். நீங்க எல்லாருமே இருக்கிறது சாய் மகேஷ் ஒருத்தர் அவர்தான் இருக்கிறது பிளாக் செயின்ல இருக்காரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா பேசிக் வந்து நமக்கு வெப் டெக்னாலஜினா என்னன்னு தெரியும். ஓகேங்களா ஒரு விஷயம் நடக்குது எக்ஸாம்பிள் நான் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்றது கூட எனக்கு தெரியாது. எங்க கூகுள் இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்படி நான் போடும்போது எனக்கு தெரிஞ்ச கூகுள்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த விஷயம்லாம் எப்படி வருது ஓகேங்களா நம்ம கொடுத்தவன ஸ்பீச் அப்படி நான் கொடுத்தவன ஏதோ ஒரு நாலு ரெக்கார்ட் தான் இருக்கு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து. ஏன்னா நீங்க என்ன போட்டாலும் அவ்வளவு ஸ்பீடா வருது அதெல்லாம் எப்படி பண்றாங்க ஓகேங்களா என்னென்ன நெட்வொர்க் எல்லாம் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு ஓகேங்களா. இதோ ஒரு பக்கத்துல ஒண்ணு இருக்கு இது குளிக் பண்ணா அது மொபைலுக்கு ஏத்த மாதிரி காட்டு. பேசிக்ல இருந்து போனா நல்லதுன்றது நான் எப்பயுமே அதுல நான் கண்டிப்பா இதா இருப்பேன் பிலீவ் பண்ணுவேன். மேபி நான் அதனாலதான் நான் இப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க பிளாக் செயின் அவன் என்ன சொல்றது அந்த பையன் டுட்டோரியல் எல்லாம் போடுறதுக்கு ரெடியே தான் யூடியூப்ல சேனல் ரெடி ஆயிருக்கேன். நீங்க என்னடானா சைத்தான் பைத்தான்னு தேவையே இல்லை. நீங்க பண்றது வந்து பேசிக்கா இருக்கணும். அதே டைமும் இந்த சோர்ஸ் கோட் இல்லைனாலும் என்கிட்ட கூகுள் நீங்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு பண்ணிடுவேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போகுது. எக்ஸ்ட்ரா இல்லைன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நீங்க பண்ணியிருந்துட்டீங்கன்னா நீங்க பைத்தான் போறது எல்லாமே ஓகே. நீங்க ஹெல்ப் கேட்டதுக்கு சொல்லுங்க நான் இருக்கேன் நீங்க அதனால உங்களுக்கு ஒரு இது விஷயம் தெரியுது ஓகேங்களா. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபைல் அப்லோட் பண்றோம் ஓகேவா ஓகே பண்றோம் அதை எப்படி அதை அடுத்த பேஜ்க்கு போகணும் அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் ஓகேங்களா. HTML இங்க கொடுத்தா அது என்ன பண்ணும் இங்கே முடிச்சு அந்த பந்தை
ஓவரா பேசுறதா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். எதனால இது இந்த மாதிரி பண்ணுது? அந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் டாட் எச்டிஎம்எல் ஒன்னு இருக்கு. எதனால இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? நான் தான் இங்க கொடுத்துருக்கேன், அது ஏன் வரல? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டாட் எச்டிஎம்எல் போகணும், ஆனா தெரியாது நீ என்ன டீடைல்ஸ் அனுப்புறனே தெரியாது. நீ என்ன சொல்ற, எனக்கு இந்த பேஜ் போ அப்படின்னு தான் சொல்ற, ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் வாங்கு, வாங்கிட்டு எனக்கு நெட்டை டிஸ்பிளே பண்ண நம்ம எதை போறீங்க எதோ, ஓகேங்களா? இதான் என்ன சொல்லுவாங்க, சர்வர் சைடு. சர்வர் ரெண்டு விதத்துல ஒண்ணு இருக்குமா, ஒண்ணு வந்து என்னன்னா கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடு என்ன என்னன்னா உன்னுடைய டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. யூசர் நீங்க லாகின் பண்ணும்போது இங்க அப்ளிகேஷன்ல ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த ப்ரௌசருக்கான ஒரு டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க. சர்வர் சைடு அப்படின்னா என்னன்னா சர்வர்னா டேட்டாபேஸ், சர்வர் சைடு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுங்க, ஓகேவா? ரெண்டு விதத்துல இருக்கு. நீங்க இப்போ ஒரு இமேஜை எடுத்து அதை நீங்க சர்வருக்கு அனுப்புறீங்க. சர்வர்னா என்னன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஒரு இமேஜ் ஒரு வியூவே வேணும் அப்படின்றீங்க. ஸோ அது கண்டிப்பா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதுதான் நம்ம இப்போ பிஹெச்பி யூஸ் பண்ணுவோம். பிஹெச்பி யூஸ் பண்ணா நீ இங்க என்ன டேட்டா அனுப்புற அப்படின்றத இது மூலியமா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்த இங்க வந்து உன்னுடைய யூசருக்கு வந்து ஓகேவா, உங்களுக்கு இது இப்பவே முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு இந்த பிஹெச்பில தான் இப்ப நான் பண்ண போறேன், இது மேலே வரதெல்லாம் பண்ண போறேன் சொல்லுங்க. நான் பேசிக்கா இதையே நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓகேவா? ரொம்ப குழப்பிக்கணும். புரியுதாமா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சு இல்ல? நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்க, ஓகேங்களா? வாங்கிட்டேன், வாங்கிட்டு இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவுட்புட். இதை நான் கொடுத்துட்டேன், ஃபைல் அப்லோடு இங்க வருது. என்ன ஃபைல் அப்லோட் பண்ற அப்படின்னு இங்க பாக்குது. அந்த ஃபைல வந்து அப்லோடுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, வந்து சிம்பிள் அப்லோடு ஃபைல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இது என்னன்னா பிஹெச்பியில வந்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுனா எந்த லொகேஷனுக்கு நீ அனுப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பார்த்து இங்க இருக்கும். நீ என்ன ஃபைல அனுப்புற அப்படின்றது இங்க அது போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு ஃபைல் பார்த்து அந்த இமேஜ் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த விஷயத்த அப்படியே வந்து இமேஜ் சோர்ஸ். இமேஜ் சோர்ஸ்னா என்னன்னா ஒரு இமேஜை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுறதுக்கு, அதாவது இந்த இடத்துல காட்டுறதுக்காக யூஸ் ஆகும். இமேஜ் சோர்ஸ் இந்த அப்லோடுன்ற இதில் நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த இதில் வந்து இந்த இது காட்டுது. இப்போ சப்போஸ் நீங்கள் எல்லா வகையும் கொடுத்தீங்கன்னா அது வந்து இமேஜ் இருக்காது, இப்படி காட்டலாம். புரியுதா? புரியுதா? 30 பேர் அதுக்கிட்ட 19 பேரா? எவ்வா சௌந்தர்யா, நான் உங்க 5 பேர் தான் சொன்னேன். இப்போ நம்ம டாக்குமெண்ட்னா அதுக்கு என்ன கமெண்ட் இன் டாக்குமெண்ட்னா இல்ல எதா இருந்தாலும் அது வந்து நீங்க இமேஜ்க்கு இமேஜ்க்கு கமெண்ட் எழுதுற மாதிரி அது
அது ஒரு ஃபைல் அவ்வளவுதான், டாக்குமெண்ட் அதுன்னா அதுக்கு தெரியாது சரிங்களா. நீங்க என்ன கொடுப்பீங்களோ அந்த விஷயத்தை பண்ணுங்க. இப்ப ஒரே நிமிஷம் உங்களுடைய அந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வேணும்னா நீங்க அதுக்கு வந்து வேற இது பாருங்க, நான் வேணா அதை பார்த்துட்டு சொல்றேன். நீங்க அததானே கேட்டிங்க? ஆமா. இந்த இடத்துல இதோ பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கான இது இருக்கு. என்ன விஷயம்னா இதுக்கு முன்னாடி இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து 0.jpg சம்திங் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு ஓகேங்களா. இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லையா இந்த இடத்துல இதோட எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னா இந்த ஃபைல் நேமுக்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் ஓகேங்களா. ஸோ இமேஜ் சோர்ஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா ஒரு அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு டாக்குமெண்ட் காட்டணும் அதுவும் ஒரு ஃபைல் தான், ஆனால் அது எப்படி காட்டணுன்றது எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு குரூப்ல லிங்க் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு ரெசியூமை நீங்க என்ன பண்றீங்களோ அந்த ரெசியூம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசியூமே இருக்கு. ஏன் சௌந்தர்யா இது உங்களுக்கு போகாதே, அஞ்சு பேர் மட்டும் சொன்னீங்க ஊருக்காரன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னீங்க, தப்புன்னு 20 பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க உங்க ரெசியூம் கொடுத்தா இந்த விஷயம் ஃபுல்லாவே இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும், அதான நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கதான் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அந்த இடத்துலயே நீங்க ரெண்டா போட்டு அதான் ஆக்சன் வந்து வேற எங்கேயும் போட்டோட இருக்கிற சேம் பேஜ்லயே இருக்கணும் ஓகே. சோ ஆக்சன் வந்து index.php போட்டீங்கன்னா இந்த இடத்துல டேட்டாஸ் வந்துடும். இது இஸ்ட்னா என்னன்னா இந்த இடத்துல இந்த சப்மிட்ன்ற இதுல வேல்யூ இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ள வரும். வந்துட்டு அப்லோடுன்ற ஒரு போல்டர்ல நீங்க கொடுக்குற ஃபைல் நேம் எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்னதான். அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைல் பாத் இதை நீங்க பிரிண்ட் போட்டு பாத்தீங்கன்னா
ஃபோட்டோ sara.png அப்படிங்கற இது வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா echo அப்படினா என்னன்னா printer கொடுக்கணும் அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல console.log லாக் போட்டு ஸ்டாப் பண்ணுவோம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா echo போட்டு exit பண்ணு exit போடலனா அது போயிட்டே இருக்கும் example இங்க போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துரும் எக்ஸிட்னா எனக்கு அந்த இடத்த தாண்டி வேற எங்கேயுமே போக கூடாது ஓகேங்களா இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா இது வரைக்கும் பாருங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்பதான் இந்த கோர் ஒர்க் ஆகும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேம் சர்வர்னு ஒன்று ஓகேங்களா பேம் சர்வர் 64 என்னுடைய சிஸ்டம் வந்து 64 பிட் ஸோ அந்த இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்ல எல்லோ ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஸ்டாப்னு ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுன்னா ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு ஓகேவா புரியுதா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் இன்னைக்கு மணி 9 ரிலாக்ஸா நான் போர் அனுப்புறேன் அதை மட்டும் பாருங்க பார்த்துட்டு நாளைக்கு பேசிப்போம் கடையை மூடுவோமா வேற ஏதாச்சும் சுந்தரியா ஓகே பாய் ஓகே குட் நைட் Bye sir. Thank you sir. Welcome.